வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்கு ரிசர்வ் வங்கி நிதி வழங்கும் என்றும் சம்பந்தப்பட்ட அமைப்பின் மூலம் பங்கு பத்திரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மூலம் வெளியிடப்படும் பங்கு பத்திரங்களின் மதிப்பு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துறைகளில் புழக்கத்தை அதிகரிக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நுண்கடன் நிறுவனங்கள் உள்ளிட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் தேசிய வீட்டுக்கடன் வங்கியில் பதிவு செய்த வீட்டுக்கடன் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிதி திரட்ட முடியும்